வீணாக்கப்பட்ட கர்ச்சிப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பை பை. இந்த பையை எப்படி எனக்கு செய்ய வேண்டும் என்று தோண்டி சென்றால், இதை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். அந்த டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, பூரா மூக்கை தொடச்சி 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 வச்சுருப்பாங்க. சாயங்காலம் போகும்போது அதை கழுவ முடியாது, அவங்களுக்கு வைக்கிறது கழுவும் இல்லை, தூரத்துக்கு போட்டுருவாங்க. அது மூக்கு தானே, அதில் ஒன்றும் இல்லையே, அலசி மறுபடியும் வச்சுக்கிட்டலாம்ங்கிற எண்ணம் கிடையாது. இதனுடைய விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரையும் ஒரு கர்ச்சிப்பு. ஆமாம், ஒரு கர்ச்சிப்புடைய விலை 20 ரூபா 25 ரூபா காஸ்ட்லி கர்ச்சிப்பு. இது அவங்க அந்த மூக்கை கழுவி பைக்குள்ளே வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கீழே போட்டுருவாங்க. நான் அதை எடுத்து 2 நாள் கழுவி தண்ணியில் போட்டு, 2 நாள் சோப்பில் போட்டு, 2 நாளைக்கு ப்ளீச்சிங் பவுடர் வாட்டரில் போட்டு அதை எடுத்து காய போட்டுருவேன். காய போட்டு எடுத்து இப்படி ஒரு 50 கர்ச்சிப்பு வச்சுருக்கேன். சரி, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா இதில் என்ன தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, அரசாங்கம் லோ வேல்யூ பிளாஸ்டிக்கை பூரா தடைபிடிச்சிட்டு இப்போ எல்லோரும் ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க. மக்களுக்கு இதை காட்டணும், காட்டி இப்படி ஒரு பை செய்யலாம், இந்த பையை நீங்கள் இப்படி கையில் வச்சுக்கலாம் ஸ்டைலாக அப்படின்னு போட்டுக்கலாம், இது மாதிரி பல்வேறு வகையான ஸ்டைலை இதில் காட்டலாம். ஸோ அழகாக இருக்கும் ஷாப்பிங்கு, உங்கள் ஷாப்பிங் வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா வீட்டுக்கு 4 பை தயாரிச்சிருவாங்க. ஸோ கர்ச்சிப்பு பின்னடிக்க மாட்டாங்க நம்ம. ஆக இப்போ மனிதனுடைய கழிவுகள் வந்து ஃபேக்டரியில் பரப்பாது. தண்ணியில் போட்ட உடனே அந்த ஃபேக்டரியில் இறந்து போவோம் நிறைய ஃபேக்டரியா. அடுத்தது வெந்நீரில் போட்டால் இறந்து போவோம். அதுக்கடுத்தது 3 நாளைக்கு சன் ட்ரையில் இருந்ததுனாலே இறந்து போவோம். அவ்வளோதான், 3 நாளைக்கு ஒரு மொட்டை மாடியில் போட்டுட்டிங்கன்னா அந்த ஃபேக்டரியை பூரா எவ்வளோ வலி உள்ள ஃபேக்டரியாக இருந்தாலும் இறந்து போகணும். அதுதான் சயின்ஸு. அதனால் இந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசாங்க சம்பளம் வாழ்ந்து வேலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தயவு செய்து கர்ச்சிப்பு வீணாகிட்டதுக்கு தூரம் எறியாதீங்க. அது சுற்றுச்சூழலை மாசு பண்ணி டிபியை பரப்பும், நிமோனியாவை பரப்பும். அதனால் அந்த கழிவு சுத்தப்படுத்திட்டு இது மாதிரி ஒரு பை தயாரிச்சுக்கணும். பை தயாரிச்சிட்டிங்கன்னா இந்த பூமியில் வந்து ஒரு உயிருள்ள பூமியாக மாற்றுவதற்கு நாம் உதவி செய்து வந்தாகும். இப்போ இதில் என்ன எனக்கு யார் வந்து பிரசன்ட் பண்ண போகிறாங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, கடவுளுடைய கிஃப்ட் காடு காடு யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈசாவிலேருந்து ஒரு சாமி அனுப்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் ப்ரோபகேட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஈசா சாமி அவர்கள் எனக்கு இதை பிரசன்ட் பண்ணுவாங்க. காப்பாற்றி இந்த மக்களை காத்திருவாய். ஈசாவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் முடியாத செய்ய தெரியவா. வணக்கம். அதான் குழந்தைகளுடைய பள்ளிகளுக்காக போறேன்.